ஒரு சின்ன ஓப்பனிங் உள்ள ஒரு நீளமான ஒரு டியூப் எடுத்துக்கிறேன். இந்த டியூப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வெளியே சக் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த டியூபோட ரெண்டு என்ஸையும் மேல் நோக்கி நான் வந்து பிடிச்சிருக்கேன். இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வாட்டர் ஹோஸ் வச்சு வாட்டர் ஃபில் பண்ணிக்க போகிறேன். மொத்தத்தில் இந்த டியூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃபுல்லாக கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னொரு சைடில் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இப்போ ஃபிஷ் டேங்க்லேருந்து தண்ணியை வந்து நம்ம சக் பண்ணுறதுக்கு டியூப்லேயும் தண்ணி ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இன்னொரு சைடில் வந்து ஒரு பக்கெட்டோ இல்லை ஏதாவது குட்டி பானை அந்த மாதிரி எதையாவது வச்சுக்கோங்க, இந்த ஃபிஷ் டேங்க்லேருந்து வர தண்ணியை கலெக்ட் பண்ணுறதுக்காக. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த டியூப், இதிலேருந்து தண்ணி வந்து வெளியே போகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு எண்ட்ஸையும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு, ஒரு எண்டை வந்து நம்மளோட டேங்க்குள்ளேயும் இன்னொரு எண்டை வந்து நம்மளோட பக்கெட்குள்ளேயும் போடுறேன். ஸோ டேங்க்குள்ளே போட்டோன்னே ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளோட டியூப் ரெடி ஆகிடுச்சு. எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ நம்ம வந்து அங்கே சக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வருதுன்னு. நம்ம ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தோம்ல, சக் பண்ணி எடுத்த தண்ணியில் வந்து அந்த ஃபிஷ்ஷோட எக்ஸ்க்ரீட்டாலாம் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, தண்ணியோடு சேர்ந்து ரொம்ப நல்ல நியூட்ரியன்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இதை வந்து நம்மளோட செடிகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செடிகள்லாம் வந்து ரொம்ப நல்லா செழிப்பாக வளரும். நான் ஃபிஷ் டேங்க்லேருந்து ஃபிஷ்ஷஸை வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நாலு பக்கமும் ஒரு க்ளீனான கிளாத் வச்சு தொடச்சிக்கிறேன். நான் டேங்கை ரீஃபில் பண்ணிக்கிறேன்.